Hello friends, welcome back to Anithajagan's Kitchen. இன்னைக்கு நம்ம Millies chocolate chip cookies எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. இந்த cookies செய்யறதுக்கு முதல்ல ஒரு bowlல 125 கிராம் unsalted butter நான் எடுத்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா கொஞ்சம் பீட் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். இப்ப பட்டர் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆன பிறகு நான் இங்க 125 கிராம் காஸ்டர் sugar அப்படி இல்லனாக்கா நீங்க வந்து ஒயிட் sugar கூட நீங்க சேர்த்துக்கலாம். அப்புறமா 100 கிராம்ஸ் brown sugar நம்ம சேக்கறோம். brown sugar சேக்கறதுனால நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் இந்த குக்கீஸ்க்கு. பட்டரும் sugarம் நல்லா கொஞ்சம் blend ஆகுற மாதிரி நீங்க வந்து mix பண்ணிக்கோங்க. இப்போ இந்த Millies cookies பாத்தீங்க அப்படினாக்க நார்மல் cookies விட கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும்ங்க. ஏன்னா இந்த Millies cookies வந்து ஒரு chain of retail bakery UKல இருக்குது. இதோட cookies பாத்தீங்க அப்படினாக்க நல்ல ஒரு சாஃப்ட்டா இருக்கும், chewy-ஆ இருக்கும், அதே மாதிரி நல்ல gooey-ஆ இருக்கும் இந்த middle-ல. அப்புறம் அவங்களோட giant cookies வந்து ரொம்ப famous-ங்க. Sugar and butter nalla blend ay inda consistency varanunga adu vanda piragu 1 teaspoon vanilla essence na inga seithukuren adukaprama 1 mutta na inga seikuren ஒரு மீடியம் சைஸ் எக் வந்து இந்த ரெசிபிக்கு கரெக்டா இருக்குங்க. சோ முட்டை சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா நம்ம blend பண்ணிட்டே வரலாம். இப்ப முட்டை வந்து நல்ல ஒரு 1 minute நல்ல பீட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்றோம் அப்படினாக்க 225 கிராம் செல்ஃப் ரைசிங் ஃப்ளார் நல்ல சலிச்சி எடுத்து வச்சிருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம வந்து பீட்டர்ல mix பண்ணிக்க போறோம். இந்த செல்ஃப் ரைசிங் ஃப்ளார் பாத்தீங்க அப்படினாக்க அதுலயே முதல்ல ரைசிங் ஏஜென்ட் அதாவது பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த செல்ஃப் ரைசிங் ஃப்ளார் உங்களுக்கு கிடைக்கல அப்படினாக்க நீங்க வந்து மைதா அப்படி இல்லனாக்க ஆல் பர்பஸ் ஃப்ளார் சேர்த்துட்டு நீங்க வந்து salt plus பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போல நீங்க சேர்த்துட்டு இந்த குக்கீஸ் நீங்க செய்யலாம். இப்ப நல்லா mix பண்ணிட்ட பிறகு ஒரு 200 கிராம் chocolate chips நான் இங்க சேர்த்திருக்கேன். white chocolate chips அதுக்கு அப்புறமா milk chocolate chips ரெண்டுமே வந்து சேர்த்துட்டு நம்ம இந்த டோல நம்ம சேர்த்துக்க போறோம். சேர்த்துட்டு நம்ம என்ன பண்றோம் ஒரு ஸ்பாட்சுலா வெச்சி நல்லா நம்ம mix பண்ண போறோம். உங்ககிட்ட ஸ்பாட்சுல இல்ல அப்படினாக நீங்க வந்து கையால கூட நீங்க mix பண்ணிக்கலாம். ஓவரா mix பண்ண கூடாதுங்க. இது வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற மாதிரி வந்தது அப்படினாக கரெக்ட்டா கன்சிஸ்டன்சி இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்மளுடைய குக்கி டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்க எந்த பேக்கிங் ட்ரேல பேக் பண்ண போறீங்களோ அத வந்து ஒரு பேக்கிங் பேப்பர் வச்சு லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா ஒரு ஈக்குவல் சைஸ் குக்கி டோ ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் அப்படி இல்லனக்க ஸ்பூன் வச்சு நீங்க வந்து அது மேல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு இன்ச் போல நீங்க கேப் விடணும். ஏன்னா நம்ம பேக் பண்ணும்போது அந்த குக்கீஸ் வந்து எக்ஸ்பாண்ட் ஆகும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி கேப் போட்டு நம்ம வைக்கிறோம். சோ அந்த குக்கி டோ வந்து ஈக்குவல் மெஷர்ஸ்ல இந்த மாதிரி இருந்தது அப்படினாக்க நம்ம அந்த குக்கீஸ் பேக் ஆகி வரும்போது ஒரே சைஸ்ல அழகா இருக்கும் பார்க்கிறதுக்காக இந்த மாதிரி தூரமா வெச்சி அவன்ல 180 டிகிரிஸ் நீங்க கரெக்ட்டா 7 மினிட்ஸ் குக் பண்ணீங்க அப்படினாக்க அதோட டெக்ஸ்சர் வந்து நல்ல கூவியா இருக்கும். சாஃப்ட் chewy டெக்ஸ்சர்ல இருக்கும். இன் கேஸ் நீங்க உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியா வேணும், கோல்டன் எட்ஜஸ் வேணும் அப்படினாக்க நீங்க வந்து 10 மினிட்ஸ் போல நீங்க வந்து குக் பண்ணிக்கலாம். இந்த குக்கீஸ் வந்து அவன்ல பேக் பண்ணும்போது நீங்க பாத்தீங்க அப்படினா ரொம்ப அழகா இருக்குங்க. மெதுவா அப்படியே எக்ஸ்பாண்ட் ஆயிட்டே வருமா, ரொம்ப சூப்பரா இருக்கும் பார்க்கிறதுக்கு. நான் வந்து கரெக்ட்டா 7 மினிட்ஸ் குக் பண்ணிருக்கேன். ஏன்னாக்கா எங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட் டெக்ஸ்சர் பிடிக்கும் இந்த குக்கீஸ். அதனால 7 மினிட்ஸ் மட்டும் பேக் பண்ணிருக்கேன். சோ பேக் பண்ணிட்டு உடனே நீங்க வந்து என்ன பண்ணுங்க எடுக்க கூடாது. அது அப்படியே 1 நிமிஷம் அதே ட்ரேல நீங்க வந்து நல்லா கூல் பண்ண விட்டுடுங்க. 1 நிமிஷம் கழிச்ச பிறகு நீங்க வந்து இந்த மாதிரி வயர் ரேக்ல நீங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க நான் உடைச்சு காமிக்கிறேன். இந்த குக்கீஸ் பாருங்க எவ்வளவு நல்லா சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. ரொம்ப ஹார்டா இல்லாம ரொம்ப சாஃப்டா chewy-ஆ இருக்கும். ரொம்ப டெலிஷியஸா இருக்கும்.
இதே மாதிரி குக்கீஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். See you next video. Take care.